Hi students, today we are going to discuss about reasons for mental success. So mental success எதனால் வந்து அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம மெண்டலுடைய ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம், ஓகேவா? கிரகர் ஜோஹன் மெண்டலுடைய ஹிஸ்ட்ரிஸ். ஸோ அவர் எங்கே வந்து பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவர் என்ன படித்தார், ஓகேவா? படிச்சுட்டு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் மேக் பண்ணார், எத்தனை எக்ஸ்பிரிமெண்ட் மேக் பண்ணார். ஸோ அதுக்கு அடுத்தது அவருடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், 7 கான்ட்ராஸ்டிங் பேர் கேரக்டர், ஓகேவா? கான்ட்ராஸ்டிங் பேர் அப்படின்னது, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டிங் பேர். ஸோ அந்த 7 கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் டெஸ்ட் எழுதினீங்க, ஒரு சில பேர் எழுதலை, ஸோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ரீசன்ஸ் ஃபார் மென்டல் சக்ஸஸ், ஏன் வந்து அவர் வந்து அந்த உடைய பிளான் சூஸ் பண்ணி, பி பிளான்ட்டை சூஸ் பண்ணி எப்படி வந்து அவர் சக்ஸஸ் ஆகினார் அப்படின்றதான் இதனுடைய இது. ஸோ ஹீ சூஸ் த பி பிளான் as it was advantageous for experimental work in many aspects, okayva? ஏன் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, அவருக்கு நிறைய பயனுள்ள, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஓகேவா? அந்த பட்டாணி ஏன் பட்டாணி செடி, பி பிளான்ட்னா அது பட்டாணி செடி. ஸோ அப்போ அந்த பி பிளான்ட்டை ஏன் அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருந்தது, ஓகேவா? ஸோ அதனால் அவர் சூஸ் பண்ணார். ஸோ அதனுடைய என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? இதில் 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னா, இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங் அண்டு ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரைஸ் ப்யூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ், ஓகேவா? இது வந்து நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங், அதாவது இயற்கையாகவே செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். வாட் இஸ் மீன் பை பாலினேஷன்ஸ்? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஒரு போலங்கிரைன்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு மூவ் ஆகுறது தான் என்னது, பாலினேஷன். ஸோ அதான் பாலினேஷன், ஓகேவா? ஸோ அதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, 1 செல்ஃப் பாலினேஷன் அண்ட் அனதர் 1 கிராஸ் பாலினேஷன். ஸோ அப்போ அந்த செல்ஃப்லாம் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலங்கிரைன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் சேம் ஃப்ளார், ஓகேவா? சேம் ஃப்ளார் அப்படின்றது தான் என்னது, செல்ஃப் பாலினேஷன், ஓகேவா? அப்போ அந்த செல்ஃப் பாலினேஷன் வந்து நேச்சுரலாக நடக்குது. அதுக்கு அடுத்தது அண்டு ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ரைஸ் ப்யூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ், ஓகேவா? ஸோ அந்த செல்ஃப் பாலினேட் நடக்கிறதுனால எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், எந்த ஒரு மாறுபாடும் நடக்காது. அப்போ என்ன நடக்கும், அதனுடைய இண்டிவிஜுவல்ஸ், அது என்ன பிளான்ட்டு, என்ன கலரில் இருக்கோ, என்ன சைஸில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதே அளவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனுடைய நேச்சர் அப்படியே டெவலப் ஆகும், ப்யூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ், ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அந்த பிளான்ட்டே வந்து கொண்டு வரும். அதே கிராஸ் பாலினேட் நடந்தால் இன்கேஸ் வந்து மியூட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து வேரியேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் செல்ஃப் பாலினேட்டிங்கில் எந்த ஒரு வேரியேஷன்ஸும் நடக்காது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பேரண்டல், ஆஸ் ஏ பேரண்டல் என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ, ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ் தான் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அதனுடைய இண்டிவிஜுவலுக்கு, ஓகேவா? ட்ரைட்ஸு. ஸோ இது ஒன் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ஓகேவா? ஸோ தட்ஸ் ரீசன் ஃபார் சக்ஸஸ். செகண்ட் ஒன், இட் ஹேஸ் ஏ ஷார்ட் லைஃப் ஸ்பேன், ஓகேவா? ஸோ அதனுடைய வாழ்காலம் ரொம்ப குறுகியதாக இருக்குது. ஏன் குறுகியதாக இருக்கணும், ஸோ அதிகமாக இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து அவர் வந்து சூஸ் பண்ண கேரக்டர் எடுத்து அது வந்து எப்போ வந்து ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றது ரொம்ப அதிக நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இல்லாமல் ரொம்ப ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்கும், அது ஈஸியாக வந்து உடனே வளர்ந்து உடனே வந்து டெத் ஆகக்கூடிய பிளான்ட்டு. ஸோ அதனால தான் அவருக்கு சக்ஸஸாக இருந்தது, ஓகேவா? இட் ஹேஸ் ஏ ஷார்ட் லைஃப் ஸ்பேன் அட் இஸ் இட் ஆனுவல் அண்ட் இஸ் ஸோ வாஸ் பாசிபிள் டு ஃபாலோ செவரல் ஜெனரேஷன்ஸ், ஓகேவா? திஸ் அ ஆனுவல் பிளான்ட். ஸோ ஆனுவல் அப்படின்னா என்ன, ஆனுவல், பைனியல், பெர்னியல். ஸோ ஆனுவல்னால் 1 இயர் ஆர் பிலோ 1 இயர் ஓன்லி க்ரோ இட்ஸ் அ லைஃப் ஸ்பேன், ஓகே? ஓன்லி 1 இயர் ஆர் பிலோ 1 இயர் லைஃப் ஸ்பேன் இருந்தது அப்படின்னா அது பேர் தான் அது ஆனுவல் பிளான்ட்டு, ஓகேவா? ஆனுவல் 1 இயர் வாழக்கூடியது. அதுக்கடுத்து பைனியல் அப்படின்னா 2 இயர்ஸ், ஓகேவா? 2 இயர்ஸ் வந்து லிவ் பண்ணக்கூடியதா பைனியல். பெர்னியல் அப்படின்னா மெனி இயர்ஸ் டு லிவ், ஓகேவா? மெனி இயர்ஸ் டு லிவ். ஸோ அதிக நாள் அது மட்டும் வருஷ வருஷமாக அது மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இருந்து லைவ் ஆகிக்கிட்டே இருக்குது, அப்படின்னா அதுதான் அது பெர்னியல் பிளான்ட். ஸோ அது ஏன் வந்து எடுத்தார் அப்படின்னா, அவர் ஏன் சக்ஸஸ் ஆனார்னா
ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்குது, அது ஆனுவல் பிளான்ட்டாக இருக்குது. ஸோ ஆனுவல் பிளான்ட்ல நிறைய ஜென்ரேஷனை மேக் பண்ண முடியும், ஓகேவா? நிறைய வந்து ஜென்ரேஷனை மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் கிடைக்கிறதுக்கு 2-3 இயர்ஸ் ஆச்சுன்னா அப்போ ரொம்ப டிலே ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இது 1 இயர்லேயே நிறைய ஜென்ரேஷனை மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததால் அவர் வந்து அந்த சக்ஸஸ் ஆகினார், பட்டாணிச்சேரியை கண்டுபிடிச்சதால் சக்ஸஸ் ஆனார், ஓகேவா? அதுக்கடுத்து 3rd point, இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். ஸோ அப்போ வந்து நார்மலாக செல் பாலினேட்டிங் நடக்குது, நேச்சுரலாக வந்து செல் பாலினேட் நடக்குது. கிராஸ் பாலினேட் அப்படின்னா என்ன? ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளாரு, ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாரு, ஆர் அனதர் பிளான்ட் இன் சேம் சாரி அனதர் ஃப்ளார் இன் சேம் பிளான்ட், ஓகேவா? ஸோ வேறு ஒரு பிளான்ட்டில், வேறு அதே பிளான்ட்டில் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதே ஸ்பீஷியஸாக இருக்கணும், சேம் ஸ்பீஷியஸாக இருக்கணும். அப்போ அதில் மாறினாலும் என்னது? கிராஸ் பாலினேஷன் தான். ஸோ அந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, இது ஈஸி டு கிராஸ் பாலினேட். அது வந்து நார்மலாக அப்படியே வந்து பியூர் ப்ரீடிங்கை கொடுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பாலினேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்செக்ட்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி வந்து கேரி பண்ணி போகுது அப்படின்றதெல்லாம் நான் அதனுடைய எலிஜிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஈஸி டு பாலினேட், கிராஸ் பாலினேட். அதுக்கடுத்து 4th point, இட் எஸ் டீப்லி டிஃபைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், ஓகேவா? ரொம்ப டீப்லி டிஃபைன்ட், ஓகே, ரொம்ப ஆழமாக அது வந்து அது ஈஸியாக வந்து அந்த எப்படி கேரக்டர்ஸ் இருக்குது அதனுடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பி பிளான்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் அவர் வந்து சக்ஸஸ் ஆனார், ஓகேவா? ஸோ வந்து என்ன கலரு, என்ன ஷேடு, என்ன ஷேப்பு, அதுக்கப்புறம் எத்தனை சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன ஷேப், என்ன வெயிட்டில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நல்லா டீப்பாக வந்து அதனுடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததால் ஸோ சக்ஸஸ் ஃபார் மெண்டல், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது, த ஃப்ளாஸ் ஆர் பைசெக்சுவல், ஓகேவா? ஃப்ளாஸ் ஆர் பைசெக்சுவல். வாட் இஸ் மீன் பை பைசெக்சுவல்? ஸோ பைசெக்சுவல், பை அப்படின்னா 2, செக்சுவல் அப்படின்னா அதனுடைய கேரக்டர்ஸ். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் பிளான்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் சேம் ஃப்ளார், அதுதான் அது பைசெக்சுவல் ஃப்ளாரு. ஒரே ஃப்ளாரில் ஆண்ட்ரோஷியமும் இருக்கும், கைனோஷியமும் இருக்கும், அதுதான் அது பைசெக்சுவல். அது யூனிசெக்சுவல் அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் யூனிசெக்சுவல் கூட இருக்கலாம், அது ஒரு ஃப்ளார் மேலாகவும் இன்னொரு ஃப்ளாரு ஃபீமேலாகவும் இருந்தாலும் அது யூனிசெக்சுவல், ஓகேவா? ஸோ அப்போ இந்த பீஸ் எல்லாமே என்னது அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளாரு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து அவருடைய கேரக்டர்ஸ் வந்து அவருடைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துமே அதை டெவலப் பண்ணும்போது சக்ஸஸ் ஆனார், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ், ஓகேவா? ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் 5 பாயிண்ட்ஸை அப்படியே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எழுதி காட்டுங்க, ஓகேவா? ஏன்னா மெனி டைம் ஆஸ்கிங் தட் க்வெஸ்சன்ஸ், நிறைய டைம் கேட்பாங்க. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன், ஓகேவா? ஸோ நேச்சுரலாக செல் பாலினேட் ஆகுது, அவருடைய ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்குது, ஈஸி டு கிராஸ் பாலினேட்டு, அடுத்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் நல்ல ஆழமாக வந்து தெரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ளாஸ் ஆர் பைசெக்சுவல்ஸ், ஓகேவா? ஸோ வந்து பைசெக்சுவல்னால் போத் யூனிசெக்சுவ மேல் அண்டு ஃபீமேல் ஆர்க ப்ரெசன்ட் இன் சேம் பிளான்ட்டு, இதுதான் பைசெக்சுவல், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், மோனோ ஹைப்ரிட் கிராஸ், ஓகேவா? அதாவது ஒரு பண்பு கலப்பு, ஒரே ஒரு பண்பு மட்டும், ஒரு ஜீன் ஒரு பாரம்பரியம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். அப்போ பாரம்பரியம் இன்ஹெரிட்டன்ஸ்னால் அந்த பாரம்பரியமாக வரக்கூடியது, ஓகேவா? அந்த பாரம்பரியம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன், அந்த மாதிரி வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணி வரக்கூடியது தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாரம்பரியமாக ஒரு ஜீன் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதான் இதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ இதில் ஒரு பண்பு கலப்புனா ஒரு கேரக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்காங்க, அதனுடைய கான்ட்ராஸ்டிங் பேர், ஒரே ஒரு கேரக்டருடைய கான்ட்ராஸ்டிங் பேர். ஸோ அப்போ கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பாரம்பரியத்தை எடுத்து அதனுடைய ஒரு கேரக்டர்ஸ் எடுத்து அதனுடைய கான்ட்ராஸ்டிங் பேரை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு பேர் தான் அது கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் கால்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸு. அதுவே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 pair ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதில் என்ன கொடுக்குறாங்க, இட் இஸ் அ கிராஸ் பிட்வீன் 2 forms ஆஃப் சிங்கிள் ரைட், லைக் ஏ கிராஸ் பிட்வீன் டால் அண்டு டுவாஃப், ஓகேவா? டால் டுவாஃப். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே என்னது, ஒரு கேரக்டர் ஒன்லி ஒன் பேர் தான்,
பட் ஆனால் என்னதுன்னா கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டுவார்ப் பிளான்ட்டையும், ஒரு ஒரு குட்டையான பிளான்ட்டு ஒரு நெட்டை பிளான்ட், ரெண்டு பிளான்ட்டையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், ஒரே ஒரு ஸ்பீஷிஸை ஐசோலேட் பண்ணி ஒரு அதனுடைய ஒரு கேரக்டர்ஸை. இப்போ இதுவே வந்து டைஹைப்ரிட் கிராஸ்னு இருக்குது, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைஹைப்ரிட்னா டூ கேரக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். அப்போ டூ கேரக்டர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃப்ளார் கலர் வயலட்டாக இருக்கலாம், இந்த பக்கம் ப்ளூவாக இருக்கலாம், இந்த பக்கம் வந்து சீடு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், இந்த பக்கம் ரிங்கிள் ஷேப்பில். அப்போ வந்து ஒரு கேரக்டர்ஸ் என்னது, வயலட் கலர் ஃப்ளவரு ரவுண்டு ஷேப் சீடு, இது வந்து ஒரு கேரக்டர். அதுக்கு கிராஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து வயலட் கலர் ஃப்ளவரு, ஓகேவா, அது வேறு கலர், ஓகே ரெட் கலர் ஃப்ளவராக இருக்கலாம், ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர், ப்ளூ கலர் ஃப்ளவரு, அதுக்கப்புறம் இந்த ரிங்கிள் சீட்ஸ். ஸோ அப்போ அந்த டூ கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும், அப்போ டைஹைப்ரிட் கிராஸ். இப்போ சிங்கிள் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் கான்ட்ராஸ்டிங் பேரு, ஒன்லி ஒன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இஸ் கால்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸ். எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவாஃப் எடுத்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த மென்டல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் காமனாக என்ன எக்ஸ்பெரிமெண்டல், இதில் வந்து அடுத்து டீப்பாக பார்க்க போகிறோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன காமனாக, ஃபஸ்ட்டு என்னது பேரண்டல் ஜென்ரேஷன், மெயினாக வந்து பேரண்டல் ஜென்ரேஷன், அதுக்கடுத்தது எஃப் ஒன் ஜெனரேஷன், அதுக்கடுத்தது எஃப் டூ ஜெனரேஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடியது, ஓகேவா. ஸோ எஃப் ஒன் என்ன, எஃப் டூ என்ன, பேரண்டல் என்ன, பேரண்டல் ஃபார்ம் என்ன எடுத்திருக்காங்க, அதை கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் ஃபஸ்ட்டு தலைமுறையில் என்ன கிடைக்குது, முதல் சந்ததி எப்படி சொல்லுவோம், ஸோ அதனுடைய என்ன கிடைக்குது. ஸோ அந்த முதல் சந்தையை கிராஸ் பண்ணும்போது செகண்டு ஜென்ரேஷன், ஓகேவா, செகண்ட் ஜென்ரேஷனில் இரண்டாம் சந்ததியில் என்ன கிடைக்குது. ஸோ அந்த இரண்டாம் சந்ததியில் வந்து எத்தனை வகையான பிளான்ட் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றது தான் இதனுடைய கேரக்டர்ஸ். ஸோ அப்போ அவருடைய மெண்டல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அதோடைய மெண்டலினுடைய ஒரு பண்பு கலப்பினோட பற்றி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா பேரண்டல் ஜென்ரேஷன், பேரண்டல் எடுத்துரும். அப்போ என்ன எடுத்துருன்னா ப்யூ ப்ரீடிங் டால் அண்டு ப்யூர் ப்ரீடிங் டுவார்ப் பிளான்ட்ஸ், ஓகேவா, ப்யூர் ப்ரீடிங். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு கலப்பினமும் இல்லாமல் ஒரு நெட்டை, அதாவது டால் பிளான்ட்டு, அண்டு அனதர் ஒன் ப்யூர் ப்ரீடிங் டுவார்ப் பிளான்ட்ஸ், எந்த ஒரு கலப்பினமும் இல்லாமல் குட்டை பிளான்ட். ஸோ அதுதான் வந்து பேரண்டல் ஜென்ரேஷன்ஸ். ஸோ ரெண்டு பேரண்ட் எடுத்துக்கிறாங்களா, ஒரு பேரண்ட் என்னது டாலு, அண்ட் அனதர் ஒன் பேரண்ட் என்னது டுவாஃபு. ஸோ அது எஃப் ஒன் ஜெனரேஷன்ஸ், பிளான்ட் ரைஸ்டு ஃப்ரம் த சீட்ஸ் ஆஃப் ப்யூர் ப்ரீடிங் பேரண்டல் கிராஸ் இன் எஃப் ஒன் ஜெனரேஷன் வேர் டால் அண்ட் மோனோ ஹைப்ரிட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ வந்து டாலையும் டுவாஃபையும் மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ டாமினன்ட் கேரக்டர் எது அப்படின்னா டாலு, ரிசசிவ் கேரக்டர் வந்து டுவாஃப். ஸோ இப்போ நம்ம கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேரக்டரில் எப்படி டுவாஃப் இருந்தோ, ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம டால் டுவாஃபை வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் கிடைக்கும், எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்போ எஃப் ஒன் ஜெனரேஷனில் வெறும் டால் பிளான்ட் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து டாலையும் டுவாஃபும் கிராஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எஃப் ஒன்ல டால் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எஃப் ஒன் டாலில் வந்து செல்ஃபிங் பண்ணுறோம், அந்த செல்ஃபிங் அப்படின்னு என்னது, அந்த எஃப் ஒன் கிடைச்ச டாலை செல்ஃபிங் பண்ணுறோம். அப்போ அது செல்ஃபிங் ஆஃப் எஃப் ஒன் ஹமோனோ ஹைப்ரிட்ஸ் ரிசல்ட் இன் டால் அண்ட் டுவாஃப் பிளான்ட் ரெஸ்பெக்டிவ்லி இந்த ரேஷியோ ஆஃப் 3:1. ரெண்டு அந்த டால் கிடைச்ச பிளான்ட்டை நம்ம அதை வந்து செல்ஃபிங் அதை வந்து கிராஸ் பாலினேட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிதுன்னா 3:1 ரேஷியோஸில் நம்மளுக்கு வந்து பிளான்ட் கிடைச்சிது. ஸோ 3 பிளான்ட் ஃபார் டாலு, 1 பிளான்ட் ஃபார் டுவாஃப், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் மோனோ ஹைப்ரிட். த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டால் அண்ட் டுவாஃப் பிளான்ட்ஸ் அப்டைன்ட் பை மெண்டல் வாஸ் 787 டால் அண்ட் 277 டுவாஃப், ஓகேவா. ஸோ அப்போ இது டோட்டல் டோட்டல் பிளான்ட் வந்து 1026 பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து அந்த ஓவரால் இருக்கக்கூடிய பிளான் நிறைய இருக்கும், அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய போட்டு பார்த்தா தெரியும், போட்டு காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து எக்ஸ்பிரஷன் ஆகிறது. அப்போ எஃப் ஒன்னில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது 3:1, 3 டால் 1 டுவாஃப். த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்டிகுலர் ட்ரைட் நோன் அஸ் ஃபீனோடைப்பு. ஸோ ஃபீனோடைப்பிக் ரேஷியோ 3:1, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ வந்து நம்ம ஜீனோடைப்னா என்ன, ஃபீனோடைப்னா பார்த்துருக்கோம். அப்போ ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் ஜீனோடைப், மார்ஃபாலஜி கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் ஃபீனோடைப். ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ், ஓகேவா, ஃபீனோடைப்பு 3:1. ஸோ எஃப் டூ ஜெனரேஷன் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் அப்டைன்ட், ஓகேவா. எஃப் ஒன்னில் வந்து டால் மட்டும் தான் கிடச்சிது, அது செல்ஃப் பண்ணும்போது 3:1 கிடச்சிது. அந்த எஃப் டூவே வந்து என்னது, நம்ம கிராஸ் பண்ணும்போது அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஒன்று டால் ஹோமோசைகஸ் ப்யூராக இருக்குது, கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அது மாதிரி டால் ஹெட்ரோசைகஸ்,
அதுக்கடுத்து டுவாஃப் ஹோமோசைக்கஸ், டால் ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னா ஹோமோசைக்கஸ்னால் இண்டிவிஜுவலாக இருக்கிறது, ஹெட்ரோசைக்கஸ்னால் மிக்ஸ் ஆகிறது, டூ மிக்ஸ் ஆகிறது. அப்போ டூ மிக்ஸ் ஆகும்போது கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி டுவாஃப் ஹோமோசைக்கஸ் அப்படின்னும் போது ஸ்மால் டீ ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ 1:2:1. ஸோ ஜீரோடைபிக் ரேஷியோ 1:2:1. இந்த ஜீரோடைப்பு ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, அதில் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்டிகுலர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் ஃபீனோடைப்பு. ஃபீனோடைப்னா மார்ஃபாலஜி எக்ஸ்பிரஸ் ஆகிறது ஃபீனோடைப்பு. ஜீனோடைப்னா ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறது, ஒரு ஆர்கானிசத்தில் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அதில் வந்து டால், டுவாஃப், அப்போ ஸோ இப்போ இதுதான் வந்து டால் அண்ட் டால் ஹெட்ரோசைக்கஸ், டால் ஹோமோசைக்கஸ் அண்ட் டுவாஃப் ஹோமோசைக்கஸ். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து மெண்டலுடைய காமனாக கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோஸில் வந்து இதனுடைய அந்த பேரண்டல் ஃபார்ம் எப்படி எடுத்திருக்காங்க, அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, அது என்னென்ன ஜீன் கேமெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அந்த கேமெட்ஸ் எப்படி கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மோனோஹைபிரிட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பேரண்டல் ஜென்ரேஷனாக என்ன, F1 ஜெனரேஷன், F2 ஜெனரேஷன். பேரண்டலை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தான் F1. ஸோ அந்த F1 பேரண்டல் இல்லாமல் அந்த F1 கிடைச்சது இல்லை, அதை வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதான் F2. அப்போ F2 என்ன கிடைச்சதுன்னா 3:1. ஜீனோடைப் ரேஷியோ வந்து 1:2:1, ஃபீனோடைப் ரேஷியோ வந்து 3:1. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி டெஸ்ட் காட்ட வேண்டியது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். ஓகேவா, ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் டெஸ்ட் காட்டுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.